வணக்கம். அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம். வரலாற்றில் இன்று நவம்பர் 19. 1998 நவம்பர் 19 ஃபூஜிடா டெசுயா ஜப்பானிய அமெரிக்க கல்வியாளர் அவர்கள் மறைந்தார். 1816 நவம்பர் 19 வார்சா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. உலக கழிப்பறை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19 கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுகாதாரத்தை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை 2013 இத்தினத்தை அறிவித்தது. சர்வதேச ஆண்கள் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 19 கொண்டாடப்படுகிறது. இது 1999 மேற்கிந்திய தீவுகளில் உள்ள இயக்கம் சார்பில் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. உலகில் ஆண்களை கௌரவப்படுத்தவும் ஆண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை கருதியும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. மகத்தான தியாகங்கள் பல புரிந்து வரும் ஆண்குலத்தின் பெருமையை சமுதாயம் அங்கீகரிக்க இந்நாள் நினைவுபடுத்தும் நாளாக அமைகிறது. இந்தியாவின் துணிச்சல் மிக்க பெண்மணி இந்திரா காந்தி 1917 நவம்பர் 19 அலகாபாத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் மகள் ஆவார். 1966 ஜனவரி மாதம் முதல் 1977 மார்ச் மாதம் வரை இந்தியாவின் பிரதமர் பொறுப்பை ஏற்றார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், மத்திய அணுசக்தி துறை அமைச்சர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். 1980 ஜனவரி 14 முதல் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இந்தியாவின் விடுதலைக்காக தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்த அன்னை இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31 தன்னுடைய 66 வயதில் மறைந்தார். விடுதலை போராட்ட வீரர் ஜான்சி ராணி 1828 நவம்பர் 19 வாரணாசியில் பிறந்தார். இவர் 1857 தொடங்கிய இந்தியாவின் சுதந்திரத்திற்கான முதல் போரில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் ஆவார். வீரம் மற்றும் தைரியத்தின் மறுவடிவமாக இருந்த ராணி லட்சுமிபாய் 1858 தனது 29 வயதில் மறைந்தார். ஒவ்வொரு 30 ஒரு பத்திரிகையாளர் குண்டுவெடிப்பு அல்லது கடத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். 2012 86 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தங்கள் கடமையை நிறைவேற்றும் வேளையில் தங்கள் வாழ்க்கையை இழந்த பத்திரிகையாளர்களுக்காக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நவம்பர் 19 சர்வதேச பத்திரிகையாளர்கள் மாவீரர் தினம். நன்றி. நாளை சந்திப்போம்.